மின் கட்டண அதிகரிப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. உயர்தர பரீட்சைக்கான நேர அட்டவணை வெளியீடு. மஹிந்தவை விட்டு சென்றவர்களுக்கு நாமல் விடுத்துள்ள அரசியல் அழைப்பு. பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படவுள்ள சலுகைகள். மின்சார சபையின் கோரிக்கைக்கு அமைவாக இம்மாதம் முதல் மின் கட்டண அதிகரிப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு அங்கீகாரம் வழங்க முடியும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் இதனை தெரிவித்துள்ளார். கட்டணத்தை உயர்த்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட நாள் முதல் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் என்று குறித்த அதிகாரி கூறியுள்ளார். மேலும் பொது பயன்பாடு சட்டத்தின்படி பொதுமக்களின் கருத்துக்களை பெற 21 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் இடம்பெறவுள்ள நிலையில் அதற்கான நேர அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 2023 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான நேர அட்டவணையை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பரீட்சைகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் 4 தேதி முதல் ஜனவரி மாதம் 31 தேதி வரை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமக்கு எதிராக செயற்பட்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எம்முடன் இணைய முடியுமாயின் மஹிந்த ராஜபக்சவுடன் ஒன்றிணைந்து செயற்பட்ட பல்வேறு காரணிகளால் பிரிந்து சென்றவர்கள் தாராளமாக மீண்டும் ஒன்றிணையலாம் என பொதுஜன பெரமுனவில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள பொதுஜன பெரமுனவின் தலைமை காரியாலயத்தில் கட்சியின் நிறுவனர் பசில் ராஜபக்சவுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கவில்லை அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கூறியதாவது, கட்சியின ரீதியில் பயலமாக செயற்படுகின்றோம். அடுத்த ஆண்டு இடம்பெறவுள்ள தேசிய தேர்தல்களுக்கு தயாராகவே உள்ளோம். அதற்கான நடவடிக்கைகளை தற்போது முன்னெடுத்துள்ளோம். தேசிய தேர்தல்களில் கட்சியின் கொள்கை முன்னிலைப்படுத்தி செயற்படுவோம் என்று தெரிவித்துள்ளார். இலங்கையில் பாடசாலை மாணவர்களுக்கான சீருடைகள் மற்றும் மதிய உணவுகள் போன்ற சலுகைகள் இவ்வாண்டிலிருந்து முறையாக செயல்படுத்துவதற்கு கல்வி அமைச்சினால் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் 2030 ஆண்டளவில் அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் இலவச மதிய உணவு வழங்கப்படும் என்றும் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு தொடர்பான ஆலோசனைகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அத்தோடு பிரான்ஸ் அரசாங்கத்துடனும் தொடர்புடைய கட்சிகளுடனும் இது தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளார். மின் கட்டண அதிகரிப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. உயர்தர பரீட்சைக்கான நேர அட்டவணை வெளியீடு. மஹிந்தவை விட்டு சென்றவர்களுக்கு நாமல் விடுத்துள்ள அரசியல் அழைப்பு. பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படவுள்ள சலுகைகள்.